நம்ம நண்பர் ஒருத்தர் ப்ரோ நீங்கள் சிக்ஸ் பேக்ஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். என்னோட சிக்ஸ் பேக்ஸ் வீட்டில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எனக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஜீனை அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணால் கம்மி பண்ணலாம், பட் நமக்கு அந்த ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸு இதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. ரைடு போகும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக குறையும். வீட்லேயே இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமு, வீட்டில் சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கும்போது நார்மலாக நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இட்லி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். சரி ஓகே ஃபைன், நம்ம மெயினான வீடியோக்கு வந்துடலாம். இந்த வீடியோ பண்ண சொல்லி தான் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ன்றது போட்டிருக்கீங்க. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இன்னும் இந்த ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்குல்ல, அது கூட வீடியோவை ரிலீஸ் பண்ணி விட்டால் எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டு வாரிசு படமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது, வாரிசு டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு படத்தோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ் லீக் பண்ணுறாங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் சீனை லீக் பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு டான்ஸ் வீடியோவை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அது யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா தைரியமாக நம்ம பசங்க அப்லோட் பண்ணுறாங்க. இது ஆப்வியஸ்லி தளபதி பிடிக்காதவங்க பண்ணுற செயல் தான். அவர் மேலே இருக்கிற காண்டு, இந்த படத்தை எப்படியாவது நம்ம லீக் பண்ணால் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாரோ பயங்கரமான ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வாரிசு படத்துலேருந்து சீன்ஸ்லாம் ஒரு டைரக்டரோட பையன் தான் லீக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியே வந்தது. பட் எனக்கு தெரிஞ்ச அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், ட்விட்டரில் எந்த சோர்ஸ் மூலியமாக இதெல்லாம் வருதுன்னு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோஸ்லாம். அண்டு கிளியராக பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்களா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக, அந்த சைட்லேருந்து எடிட் பண்ணும்போது தான் அதை கேப்சர் பண்ணிவிட்டு நெட்லன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் ஆப்வியஸ்லி யார் இது ஃபஸ்ட்டு நெட்டில் அப்லோட் பண்ணாங்க அப்படின்றது ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். சி சைபர் கிரைம் வரையும் போகலாம் தாராளமேனா, 100 கோடி 200 கோடி வச்சு கலெக்ஷன், ஐ மீன் ஒரு படம் எடுக்கிறாங்க, அட்லீஸ்ட் 100 கோடி வச்சு எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், தே ஹாவ் எவ்ரி ரைட்ஸ். யார் இது பண்ணாங்களோ ஈஸியாக அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களை ஜெயிலில் கூட போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பார்த்து பார்த்து கடுப்பாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ஏதாவது லீக் ஆகிடுச்சுன்னா வாரிசு படத்து மேலே இருக்கிற ஹோப்பே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே போயிடும். எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்களோட கெரியரில் தலைவர் படத்துக்கு அப்புறம் பயங்கரமான லீக்ஸ் ஆன ஒரு படம் அப்படின்னா வாரிசு. ஸோ இன்னும் ரொம்ப நாள் ரொம்ப மாதம் இருக்குது படம் வரத்துக்கு, இதுக்கு நடுவில் என்னத்தை லீக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த லீக்கான வீடியோஸ் அதை அப்லோட் பண்ணுற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் டவுன் கொடுத்துருக்காங்க, டேக் டவுனு மீடியா சேனல்ஸ்லாம் அட்லீஸ்ட் அது இப்போ எடுத்துருக்காங்களே, அதை ப்ரையாரிட்டியாக முன்னாடி எடுத்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். யார் யார் இது லீக் பண்ணுறாங்களோ இமீடியட்டில் அதை டெலிட் பண்ண இப்படி நல்லாயிருக்கும். ஸோ வாரிசு படம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் பார்த்திங்கன்னா வெறும் படம் மட்டும் எடுக்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே நடக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் இது நடந்துகிட்டே இருந்ததுன்னா வாரிசு படத்தில் இருக்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமே பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. சீரியஸ்லி இப்போ தலைவர் 67 எடுத்துங்களா, ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, எதுவுமே வெளியே சொல்லாமல் அப்படி இருக்கும்போது வாரிசு படம் ஷூட் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் அதுலேருந்து ஸ்டில்ஸ் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஹாப்பி தான். பட் இந்த மாதிரி அன்வான்டாக நிறைய ஸ்டில்ஸ் வெளியே லீக் பண்ணுறது விச் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி ஃபார் த மூவி. வரும்போது கலெக்ஷன் அடிவாங்கும், அட் த சேம் டைம் இதெல்லாம் வெளியே பார்த்துட்டுமே திருப்பியும் தேட்டரில் பார்க்கணுமோன்னு ஒரு எண்ணம் வந்துடும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்கும். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு தான், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் வேறு யாராவது இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்டில் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு விளையாட்டை நீங்கள் பண்ணுறீங்க, அது எத்தனை பேர் லைஃப் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நாட் ஓன்லி ஃபார் வாரிஸ், எந்த படத்தாக இருந்தாலும் அது லீக் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஃபார்வர்டு வந்துச்சுன்னா கூட பார்த்துட்டு டெலீட் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ அது நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண தான் எல்லாருக்குமே தெரிய வரும். நம்ம போட்ட நேற்று போட்ட வீடியோ, இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒரு முக்காவசி கமெண்ட் இது தான், ப்ரோ வாரிஸ்லேருந்து வீடியோஸ்லாம் லீக் பண்ணிட்டாங்க பாருங்கள், வாரிஸ்லேருந்து வீடியோஸ்லாம் லீக் பண்ணிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. யார் லீக் பண்ணவங்களும் அவங்கள போய் கேட்க முடியும், யார் ஃபார்வர்ட் பண்ணவங்களும் அவங்கள போய் கேட்க முடியும், எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வாரிசு டீம் இதுக்கு மேலே தயவு செஞ்சு எதுவுமே லீக் பண்ணாத மாதிரி பார்த்துங்க. என்னென்ன இன்னும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, என்னென்ன ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யார் இது பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு அஃபிஷியல் ட்வீட் ஒன்று போட்டிங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அது கடுப்பாக இருக்குது நினச்சாலே, இந்த இவ்வளோ லீக் ஆக்சுவலாக வெளியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாத மாரி அந்த வீடியோ பண்ணுறாங்க. கைஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபார்வர்ட் வந்துச்சுனா கூட பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.